हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी नम्बर पाक पनीर परोटा एपी से पाकल अद्कना नम्बर चेनल सब्सक्रेबाव सब्सक्रेबूंग पकटी बेल ईकान क्लिक पड़ूंगा इंब वीडियो कोल गोधुम रे कनीर तुवि वो वो पचमिक इंजी कोलि पड़िया नरक वो ड्राई मैंगो पाउडर रेंडु टीस्पून सीरक पोडी ओर टीस्पून उप्पु तेवयान अलवु ओर बाउल ले 100 ग्राम पन्नीर एड़त्तु पोट्टुकोंगा तिरुवुना पन्नीर पोडियान अरिक्की वच्चिक्किर वेंगायत्ती एड़त्तु पोट्टुकोंगा कोत्तमल्लि तळ पोडिया नरक्कि वच्चिक्किर कोत्तमल्लि तळैयुम் எடுத்து போட்டுக்கோங்க இஞ்சி பொடியா நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி எடுத்து போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் பொடியா நறுக்கினதை போட்டுக்கோங்க ஆம்சூர் பொடி ட்ரை மேங்கோ பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க குமின் சீட்ஸ் சீரகத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு எல்லாத்தையும் ஒண்ணா பிசைஞ்சிருங்க எல்லாத்தையும் ஒண்ணா பிசையணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு மாவு நல்லா மாவு உப்பு நல்லா கலந்துட்டு தண்ணி ஊத்தி சப்பாத்தி மாவு பிசைற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க அப்பதான் சாஃப்ட்டா வரும் சப்பாத்தி நல்லா அழுத்தி குடுத்து பிசைஞ்சுக்கோங்க மேல காயாத இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தி பிசைஞ்சி அரை மணி நேரம் ஊற வச்சிடுங்க மூடி போட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்து கிராக்லாம் இல்லாத அளவுக்கு உருட்டி தனியா எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி பன்னீரியும் அதே மாதிரி ஒரு சின்ன பால் அளவுக்கு எடுத்து உருட்டி அதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டுமே ஒரே சைஸா இருக்கணும் ரெண்டு பாலுமே அப்பதான் உள்ள ஸ்டஃப்பிங் அதிகமா இருக்கும் இத வந்து கொஞ்சமா மாவு தொட்டு கொஞ்சமா உருட்டிக்கோங்க கொஞ்சமா உருட்டனோனே அந்த ஸ்டஃப்பிங் எடுத்து உள்ள வச்சி ஃபுல்லா எல்லா பக்கமும் சேர்ந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டு நல்லா சுருட்டிட்டு மீதி இருக்கிற மாவை எடுத்துருங்க இப்போ நம்ம கொஞ்சமா மாவு தொட்டு வெளியில வராத அளவுக்கு அழகா பொறுமையா உருட்டிக்கோங்க சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி அழகா பொறுமையா வெளியில வராத அளவுக்கு உருட்டிக்கோங்க இதுல ஸ்டஃப்பிங் அதிகமா இருந்தா தான் இன்னும் நல்லா இருக்கும் உருட்டி தனியா எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் தனியா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தோசை கல்ல ஒரு ஒரு பக்கமும் 2 மினிட்ஸ் வேக வச்சிட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளவுதான் फ्रेंड्स பன்னீர் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இத நீங்க வந்து கர்டும் சென்னா மசாலாவும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் சென்னா மசாலா எப்படி செய்யணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் மறக்காம பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்